போன நம்ம வந்து ஜாபாலி வர்ணனத்துல இருக்கோம் போன கிளாஸ்ல வந்து அந்த ஆனனம் ஆத தானம் ஆத தானம் அதோடு நிறுத்தினோம் இன்னைக்கு வந்து அதிஜபலான இந்திரியாஸ்வானாம் படிங்க அதிஜபலானாம் இந்திரிய அஸ்வானாம் அந்தமனி பிகி இவ ஆத்தாபிகி கண்ட நாடிபிகி நிரந்தர அவனத்த கந்தரம் படிச்சிடுங்க அங்கம் उद्வஹந்தம் வெறிக்கும் படிச்சிடுங்க ஓகே அஸ்தி பஞ்சரம் அம்ஷ ஆலம்பిత தவல यज्ञोपவிதம் अनिल வம்ச ஜெனக तनु தரங்க பங்கம் உபலவமான நவ मृணால அங்கம் அதோட போய் சேரும் ஸோ வந்து இந்த அங்கம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதி சபலானாம் இந்திரிய அஸ்வானாம் அந்தசம்யமன ஈவ ஆத்தாபி நிரந்தர அவனத்த கந்தரம் அதாவது என்னன்னா அந்த இந்திரியங்கள்ங்கிறது ஒரு அஸ்வங்களை போல் எப்படி வந்து அதிசப்பலானாம் இந்திரிய அஸ்வானாம் அதாவது ரொம்ப சப்பலத்தன்மையோடு இருக்கின்ற அந்த இந்திரியங்கள் சென்ஸ் அவைகள் வந்து என்ன அஸ்வங்களை போல் இருக்குது அவங்க அவைகளை கட்டுப்படுத்துறதுக்கோசரம் அந்த அஸ்வங்கள் எப்படி வந்து தே ஆர் கண்ட்ரோல் பை த ரெயின்ஸோ அந்த இது இருக்கு இல்லையா கடிவாளம் அந்த ஆவைகளுக்கு அந்த அஸ்வங்களை க கட்டுப்படுத்துறது எப்படி வந்து ஒரு கடிவாளம் உபயோகிக்கப்படுகிறதோ அதுபோல தன்னுடைய இந்த ரொம்ப சப்பலமாக இருக்கின்ற அஸ்வங்களைப் போல உள்ள அந்த இந்திரியங்களை தன்னுடைய அந்த நீண்ட கண்ட நாடிபிகி நிரந்தர அவனத்த கந்தரம் அதாவது அவருடைய அந்த அந்த நீண்ட கண்ட நாடினா கழுத்துல இருக்கிற நரம்புகள் அந்த நரம்புகள் வந்து நீண்டு அவர் அவருடைய கழுத்து வந்து நீண்டு இருக்கான் அது பார்க்க அதுல வந்து அவருடைய அந்த நாடிகள் எல்லாமே வந்து தெரியறது அந்த நாடிகளோடு சேர்ந்து இருக்கிற கழுத்து அந்த நாடிகள் எது போல இருக்கு அப்படின்னா அந்த கயர் கடிவாளம் போல இருக்கு எதுக்கு கடிவாளம் போல அப்படின்னா எப்படி வந்து அஸ்வங்களை வந்து கட்டுப்படுத்துறது அந்த கடிவாங்க கடிவாளங்களோ அந்த அஸ்வங்களை போல ரொம்ப சபலமாக உள்ள இந்த இந்திரியங்களும் இந்திரியங்களுக்கு கட்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்துற மாதிரி அந்த நரம்புகள் காட்சி அளிக்கிறது அஸ்வானாம் மிகவும் சபலத்தன்மையை உடைய அந்த இந்திரியங்கள் என்கிற ஒரு அஸ்வங்கள் குதிரைகள் அவைகள் என்ன அப்படின்னா அந்த சம்யமன ரஜ்ஜுபிகி இவ ஆததாபிகி கண்ட அந்த சம்யமன அதாவது தனக்கு உள்ள சம்யமனம் அப்படின்னா நியமனம் கட்டுப்படுத்துறது ரொம்ப சபலத்தோடு இருக்கின்ற அந்த ஏவ அஸ்வாகா அந்த இந்திரியங்களே அஸ்வங்கள் அவைகளினுடைய அந்த சமயன சம்யமன ரஜுபிகி தனக்குள்ள சம்யமனம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு அந்த தனக்குள்ள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கயறு போல இருக்கின்ற ஆத்தாபிகி ரொம்ப விசாலமாக உள்ள அந்த கண்ட நாடி கண்டத்தில் இருக்கின்ற நாடினா அந்த நரம்புகள் அவைகள் நிரந்தரம் ரொம்ப கெட்டியாக என்ன அப்படின்னா நிரந்தரம்னா எப்பொழுதும் அவனத்தாக அவனத்த கந்தரம் அப்படின்னா அந்த கழுத்தோடு சேர்ந்துருக்கு அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து வயது காரணத்தினால அவருக்கு வந்து உடம்பில் வந்து சாதம் அவ்வளோ இல்லைன்னு சொன்னான் சோ இப்போ வந்து அவருடைய கழுத்து பாகம் வந்து நீண்டு இருக்கு ஒல்லியா இருக்கு அதனால அதுல வந்து நிரம்புகள் வந்து காட்சி நரம்புகள் தெரிகின்றன அந்த நரம்பு தெரியறதுங்கிறது எப்படி இருக்கு அதை வந்து எப்படி க கவி வந்து ஒரு உத்ரேட்ச பண்றார் அப்படின்னா எப்படி வந்து அந்த இந்திரியம் போல இந்திரியமே அஸ்வங்கள் அந்த அஸ்வங்கள்ல எப்படி வந்து ஒரு கடிவாளம் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறதோ அது போல இந்த நிரம்புகள் ஈவருடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துறும் மாதிரி இருக்கான் அந்த நரம்பங்கள் வந்து கட்டுப்படுத்தாது அந்த மாதிரி அவைகள் காட்சி தெரியாது புரியுது உங்களுக்கு ஆ அந்த கட்டோபனிஷத்தில் வரும் ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவச இந்திரியாணி ஹயானாகு விஷயா தேஷு தேஷு கோச்சரான்னு அதுக்கப்புறம் வாரி மறந்து கொடுத்து ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத்தியாகுஹூ மனிஷினக அப்படின்னுட்டு ஒரு ரத்தத்துக்கும் ஒரு சரீரமும் எப்படி வந்து சமானமாக இருக்குது ஆத்மா இந்திரியங்கள் ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவ சரீரம்ங்கிறது இந்த ரதம் ஆத்மாங்கிறது அதை ஓட்டுற அந்த ரத்தினம் அந்த சேரியர் இந்திரியாணி ஹயானாகு இந்திரியங்கள் தான் அதனுடைய கடிவாளம் விஷயா தேச்சு தேஷு கோச்சரான்னு அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விஷயங்கள் அதுக்கு அடுத்த மூணாவது வரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே தியாகு மனிஷினாக இந்த ஆத்மா இந்த இந்திரியம் இது ரெண்டுத்தையும் சேர்ந்தாதான் அந்த ஜீவனுக்கு போக்தா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் அது வந்து நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு இந்த அத்திச்சபலானாம் இந்திரியாஸ்வானம் இல்லையா அப்படி இருக்கின்ற கந்தரம் அங்கம் உத்வகந்தம் அதை தாங்கி கொண்டிருக்கின்ற தம் முனியம் அகம் அபஷ்யம் அங்கே போய் சேரணும் அதுக்கப்புறம் சமுன்னத விரல அஸ்தி பஞ்சரம் ஸோ இந்த மாதிரி அவருடைய கந்தரம் இருக்குது அப்புறம் சமுன்னதம்னா மேலே தூக்கப்பட்ட விரலம் ரொம்ப விரலமாக தெரிகின்ற அந்த அஸ்திங்கிறது உங்களுக்கு எலும்புகள் அந்த எலும்பு கூட்டம் அதை வச்சுட்டு இருக்கிற அங்கம் அம்சாவலம்பி எக்னோபீதம் அம்சம் அதாவது அந்த எக்னோபீதம் அவர் போட்டு அந்த பூணலுங்கிறது அம்சாவலம்பி அந்த மேலேந்து அந்த தோள்பட்டையிலேந்து தொங்கின்றிருக்கு கீழே வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த அப்படி தொங்கின்னு இருக்கிற அந்த எக்னோபீதம் வாயு வச ஜனித தனு தரங்க பங்கம் அந்த பூணலானது எதால் ஆட்டப்பட்டது அப்படின்னா வாயுவினுடைய வசத்தம் வசத்தினால் ஜனித உண்டாக்கப்பட்ட தனு தனுங்கிறது கொஞ்சமாக தரங்க பங்கம் இப்படி மொல்லமா ஆடிது அந்த மாதிரி ஆடுறதை பார்த்தா அது எப்படி வந்து காணப்படுறது அப்படின்னா உத்லவமான மிருணாலமிவ மந்தாக்கினி பிரவாகம் அதாவது இந்த கங்கா பிரவாகம்ங்கிறது இந்த ஜாபாலியினுடைய ஒரு சரீரமா அதுல தரங்கம்ங்கிறது எது அப்படின்னா அந்த அஸ்திகள் அந்த இது போன்ஸு அவைகளில் இந்த அந்த கங்கா தரங்கங்களில் எப்படி வந்து இந்த தாமரையினுடைய தண்டுகள் வந்து அசையுமோ அதுபோல இந்த ஜாபாலியினுடைய சரீரத்தில் அந்த அந்த அஸ்தி தெரிகிற அந்த சரீரத்தில் இந்த பூணலுங்கிறது அந்த காற்றுக்கு அசையிறது புரியுதா உத்ப்ளவமான மிருணாலம் இவ மந்தாக்கினி பிரவாகம் அதாவது உத்லவமானம் அதாவது அந்த உப்ளவமான மிருணாலம் அப்படின்னா ஜலத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த மிருணாலங்கள் கமலங்கள் அந்த அந்த மாதிரி கமலங்கள் எங்கே இருக்குன்னா அந்த மந்தாக்கினியில் இருக்கு அந்த மந்தாக்கினி பிரவாகம் இவ அந்த மந்தாக்கினி பிரவாகத்தை போல அகலுஷம் அங்கம் உத்வகந்தம் ரொம்ப பியூரான கலுஷமற்ற ரொம்ப இது அற்ற ரொம்ப அழுக்கு நீங்கின ரொம்ப புனிதமான அங்கத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற அவரை அகம் அபஷ்யம் சரியா இருக்கா உங்களுக்கு இது மேல அடுத்தது படிங்க

இதில் இதுக்கப்புறம் வருது சாரி இந்த அமலேனலேருந்து அது இந்த திருப்தியா விபக்தியில் அமல ஸ்பட்டிக சகல கடிதம் அக்ஷவலயம் அதி உஜ்வல ஸ்தூல முக்தாபல கிரதிதம் சரஸ்வதி ஹாரம் இவ ஜலத் அங்குலி விவர கதம் ஆவர்த்தயந்தம் அதாவது அவர் வந்து தன்னுடைய ஜபமாலைய வந்து உருட்டின்றிருக்கார் ஜபிச்சின் அது வந்து இவருடைய அங்குலியினுடைய விவரம் அங்குலினா விரல்கள் விவரம்னா கேப்பு ஓட்டை அதுக்கு நடுவில் ஆவர்த்த யந்தம் அந்த மாதிரி உருட்டின்றிருக்கிற அவரை அகம் அபச்சயம் அங்க போய் சேரணும் அது மேலும் அது எப்படி இருக்கு அப்படின்னா அமல ஸ்பட்டிக சகல கட்டிதம் அக்ஷவலயம் அமலம் அப்படின்னா ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற பழுது இல்லாத ஸ்பட்டிக சகலம் ஸ்பட்டிக்கம்னா ஸ்பட்டிகம் சகலம்னா உங்களுக்கு கல்லுன்னு அர்த்தம் ஸ்பட்டிக கல்லுனால கட்டிதம் நிர்மாணிக்கப்பட்ட அக்ஷவலயம் அவர் வச்சுட்டு இருக்கிற அந்த அக்ஷமாலா அது அவைகள் மேல எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அக்ஷமாலையானது அதி உஜ்வலம் ரொம்ப பிரகாஷத்தோடு இருக்கிறது ஸ்தூலம் ரொம்ப ஸ்தூலம் பெருசு பெருசாக இருக்குது ஸ்தூல முக்தாபல கிரதிதம் கிரதித சரஸ்வதி ஹாரம் இவ ஸ்தூலமான முத்து முத்துக்களால் கிரதிதம் ஆக்கப்பட்ட அவர் கட்டப்பட்ட சரஸ்வதியினுடைய ஹாரம் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு இருக்கின்ற அமல ஸ்பட்டிக சகல கட்டித அக்ஷவலயம் ரொம்ப நிர்மலமான அந்த ஸ்பட்டிக அக்ஷமாலையை சலத் அங்குலி விவர கதம் ஆவர்த்தம் அவர் வந்து சலத்து அதை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அங்குலி விவரம் அந்த ஒவ்வொரு மணியும் அந்த அந்த அவர் வந்து மணியை உருட்டும் போது ஜபம் பண்ணும் போது ஒவ்வொரு மணி தள்ளும் போதும் அது வந்து அவருடைய அந்த அங்குலியினுடைய கேப்பில் போய் ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படி பண்ணுகின்ற அந்த முனிம் அகம் தாம் அப்பஷ்யம் அதுக்கப்புறம் அனவரத பிரமித தாரா சக்கரம் அபரம் இவ துவம் பிரமித தாரா தாராச்சக்கரம் இடைவிடாமல் பிரமணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சக்கரம் அது அது வந்து எப்படி இருக்குன்னா துருவம் இன்னொரு ஒரு துருவ நட்சத்திரம் போல காணப்படுகிறது அதாவது எதா தாரகாசமூக துவையோ சதா பர்தி ததா ஏகாசனே சமீசீன் சமாசீன மகர்ஷே ஜபமாலா சதைவ சஞ்சாலிதா வர்த்ததே இது உபயோகோ சாமிய பிர பத்திபிரதநாத் உபமா அதாவது இங்கே என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த ஜப்பமாலையை உருட்டின்ட்டுருக்கார் அந்த உருட்டும் போது அவைகள் எப்படி அப்படின்னா எப்படி வந்து திருவநத்திரங்கிறது ஒசத்தியாக கொண்டாடப்படுற ஒரு நட்சத்திரம் அவ அது வந்து சென்ட்ரலில் உட்காந்துண்டு அதை சுற்றி மற்ற நட்சத்திரங்கள் ஒரு சமூகமாக பிரமணம் பண்ணித்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காணப்படுகிறது சோ அனவரத பிரமிதம் இடைவிடாமல் பிரமணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தாரகா சக்கரம் அந்த நட்சத்திரங்களினுடைய ஒரு சக்கரம் ஒரு ஒரு சர்க்கிள் இல்லைன்னா ஒரு கூட்டம் அதுக்கு அது வந்து எப்படின்னா அதுக்கு இவர் வந்து அந்த ஜபமாலைய உருட்டின்னு இருக்கார் அந்த ஸ்பட்டிக்க மணிகள் வந்து நட்சத்திரங்கள் போல காணப்படுகிறது அவைகள் வந்து ஒவ்வொரு ஜ ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் அந்த மணி வந்து மூவாறுது இல்லையா அந்த மணி மூவாறுது எப்படி அப்படின்னா அந்த தாராகணங்கள் மூவார மாதிரியும் ஆனால் இவர் வந்து ஒரே இடத்துல ஸ்திரமாக இருக்கிறதுனால இவர் துருவ நட்சத்திரம் போலமோ காட்சியளித்தார் சரியா அப்புறம் இவ அபரமிவ அப்புறம் இவ துருவம் இவர் வந்து இவரை நான் பார்த்தேன் சரியாக்கா ஆஹ் அதுக்கப்புறம் உன்னமதா சிரா ஜாலகேன ஜரத் கல்ப தரும் இவ பரிணத லதா சஞ்சயேன அதுக்கப்புறம் மேலும் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா உன்னமதா மேலே எழும்பப்பட்ட எது அப்படின்னா கல்ப தரும் பரிணத லதா சஞ்சயேன கல்ப தரும் இவர் ஷிராஜாலக்கேன ஜரத் இவர் வந்து இவர் எப்படி காட்சி அளித்தார் அப்படின்னா ஒரு உன்னமதா அதாவது நல்ல காஞ்சு போன லதங்க லதா அந்த கொடிகள் அவைகளினுடைய சமூகேன சமூகத்தினால் நிரந்தர நிச்சிதம் எல்லா இடத்திலும் நல்ல திக்க வியாபிக்கப்பட்ட ஜரத் ஒரு பழைய கல்பத்தரு போல இவர் வந்து என்ன அப்படின்னா உன்னமதா ஊர்த்வம் உபகச்சதா ஷிரா ஜ ஜாலகேன ஷிராஜாலகம் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா தமனி சமூகேனன்னு போட்டிருக்க தமனின்னா உங்களுக்கு வந்து நரம்புன்னு அர்த்தம் அந்த அவருக்கு உடம்பு பூரா ஒல்லியா இருக்கிறதுனால வயசான காரணத்தினால ரொம்ப மெலிந்த சரீரத்தினால அவருக்கு உடம்புல இருக்கிற அத்தனை நிரம்புகளும் பளிச்சுன்னு காட்சி அளித்தது சரியா அந்த சிராஜாலக்கேன நிரந்தரம் நிஜிதம் இவர் அந்த அந்த நிரம்புகளினுடைய ஸ்ப்ரெட்டு எல்லா இடத்துலையும் வியாப்தமாக இருந்தது அது வந்து எது போல காட்சி அளித்தது அப்படின்னா பரிணத லதா சஞ்சயேன ஜரத் தரும் இவ அவர் எது போல காட்சியளித்தார் அப்படின்னா நன்றாக காஞ்ச காய ரொம்ப காஞ்சி போன ரொம்ப சுஷ்கமாகின அந்த லதா அந்த கொடிகளினுடைய அந்த சமூகம் எப்படி வந்து ஒரு கல்பத்தருவு மேலே படர்ந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கல்பத்தருவு மாதிரியும் இவர் மேலே இருக்கிற இவருக்கு உடம்புல வந்து அந்த தெரியற அந்த நரம்புகள் வந்து கிரீப்பர்ஸ் மாதிரும்ரியா சரியா இருக்கா அதுக்கப்புறம் அமலேன சந்திராஷுபி இவ அமிரபேனி இவ குண சந்தான தந்துபி இவ நிர்மித்தன மானசரோஜல க்ஷால சுச்சினா துகூலவல் துதியேன இவ ஜராஜாலகேன சஞ்சாதிதம் ஸோ வந்து இவர் வந்து துகூல வல்கலேன ஜராஜாலகேன சஞ்சாதிதம் இப்போ வந்து இதில் வரப்போற இந்த திருத்தியா விபக்தி எல்லாமே வந்து இந்த துகூல வல்கலேனுக்கு அப்ஜெக்டிவா போறது எப்படி அப்படின்னா அமலேன ரொம்ப பரிசுத்தமான சந்திராம்சுபிஹி அந்த சந்திரனுக்கு சந்திரனுடைய கிரணங்கள் போல இருக்கின்றவைகள் அப்புறம் அமிர்த பேணைகி இவ அந்த அமிர்தம் அந்த சுதா அந்த அமிர்தத்துக்கு என்ன ஒரு வெண்மை வெண்மைத்தனம் இருக்கோ அதுபோல வெண்மையாக இருக்கின்ற குண சந்தான தந்துபிகி இவ குணங்கள் எல்லா குணங்களையும் சேர்த்து உண்டாக்கின ஒரு சூத்திரம் போல குணம்ங்கிறது எப்படி தயா குணங்கள் இருக்கோ அந்த குணங்களுடைய சந்தானாகான சமூகம் அவைகளே தந்துக்கள் அந்த தந்துக்களால் நிர்மித்தேன நிர்மாணம் செய்யப்பட்ட மேலும் என்ன மானச சரோ ஜலோ ஜலக்ஷாலன சுச்சினா அந்த சரோவர் அந்த சரோவர் அந்த சரோவரனுடைய அந்த லேக்கினுடைய ஜலம் அந்த ஜலத்தினால் ஜல ஜலத்தில் க்ஷாலனை சுற்றினா அதில் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப பியோராக இருக்கின்ற சுத்தமாக இருக்கின்ற துகூல வல்கலேன எப்படி வந்து ஒரு பட்டு வஸ்திரங்கிறது இருக்குமோ அந்த துகூல வத்து அந்த துகூலம் போல இருக்கின்ற வல்கலேன அந்த மர உரியினால் ஏ மேலும் அவர் எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா த்விதீயேன இவ ஜராஜாலகேன சஞ்சாதிதம் இன்னூறு ஒரு 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 வயசான தன்மைங்கிறது இவரை வந்து கவர் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா இவரே வயசான காரணத்தினால உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பேலா இருப்பார் மேலும் இந்த மாதிரி ஸ்வச்சமான ஒரு வல்கலம் வந்து போட்டுருக்கிறது என்ன அப்படின்னா இவருடைய வயசான தன்மையை மேலும் தூக்கி காட்டுற மாதிரி இருந்துதான் அப்படிப்பட்ட ஜராஜாலக்கேன்னு அங்கே ஜாலகம்ங்கிறது உங்களுக்கு நரம்புன்னு சொன்னேன் தமனின்னு சொன்னேன் இங்கே ஜாலகம்ங்கிறது சமூகம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஜரைங்கிறது ஈவரை ஆச்சாதனம் பண்ணிட்டு இருக்கு அப்படிப்பட்ட முனியும் ஆகம் அப்பஷ்யாம் சரியா கிளியர் உதோ நிறுத்திக்கோங்க அதோடு நிறுத்திக்கோங்க முனிம் அகம் அப்பஷ்யம்னு அங்கே போய் சேரும் ஆசன்ன வர்த்தினா மந்தாகினி சலீல பூர்ணேன த்ரித திரிதண்ட உபவிஷ்டேன ஸ்பாட்டிக்க கமண்டொலுனா அதாவது என்ன அப்படின்னா ஆசன்ன வர்த்தினானா அவர் பக்கத்தில் வந்து மந்தாக்கினி கங்காஜலத்தினால் பூர்த்தி செல்ல செய்யப்பட்ட ஒரு கமண்டலுவானது வைக்கப்பட்டிருக்கு அந்த கமண்டலு இவர் பக்கத்தில் இருக்குது திரிதண்ட உபவிஷ்டேன அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு மேடனை வச்சுக்கோங்க ஒரு ஸ்லாபு அந்த ஸ்லாபு மேலே அந்த ஸ்பாட்டிக்க கமண்டுலுனா விகச்ச புண்டரீக ராஷி இவ ராஜ சிம் ஹம்சேன உபசோபமானம் எப்படி வந்து அதாவது கமண்டலுங்கிறது இங்கே ராஜஹம்சம் புண்டரீகம் அந்த தாமரைங்கிறது இந்த ஜாபாலி அதுதான் இங்கே கம்பாரிசன் எப்படி அப்படின்னா அவர் உட்காந்துட்டுருக்கார் அவர் பக்கத்தில் கமண்டலு இருக்குது அந்த கமண்டலுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பட்டிடத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு கமண்டலு அது அதுக்கு இவர் பக்கத்தில் அந்த கமண்டலுங்கிறது இருக்குது ஸோ அந்த கமண்டலு எப்படி வந்து புண்டரீகங்களினுடைய ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் ராஜஹம்சங்கள் எப்படி இருக்குமோ அது போல இந்த ஜாபாலியானவர் இந்த ஸ்பட்டிகமயமான ஆக்கப்பட்ட கங்காஜலம் ரொப்பிய அந்த கமண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படி முனிம் அகம் அபஷ்யம் சரியா சோ ஆசன்னவர்த்தினா பக்கத்தில் சமீபஸ்தேன பக்கத்தில் இருக்கின்றவ இருக்கின்றதுமான மந்தாகினி சலீல பூர்ணேன கங்கையினுடைய ஜலத்தினால் பூரணம் செய்யப்பட்ட திரிதண்ட உபவிஷ்டேன ஒரு 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 ஸ்டேஜ் ஒரு ஸ்லாப் மாதிரி அதில் ஸ்தாபித்தேன வைக்கப்பட்டவையுமான ஸ்பாட்டிக்க கமண்டுலுனா ஸ்பட்டிக்கமயமான ஸ்பட்டிக்கசிய இதம் ஸ்பாட்டிகம் ஸ்பட்டிகத்தினுடைய ஒன்று வந்து ஸ்பாட்டிகம் அந்த ஸ்பட்டிகமயம் அந்த ஸ்பட்டிக்க ஸ்பாட்டிக கமண்டுலுனா அந்த ஸ்பட்டிகமயமாக இருக்கின்ற ஸ்பட்டிகத்தால் செய்யப்பட்ட அந்த கமண்டுலுவினால் விகச்சித விகச்ச புண்டரீக ராசிம் இவ ஹம்சேன உபோபமானம் எப்படி பூத்து குலுங்கின அந்த புண்டரீகம் தாமரைகளினுடைய கூட்டம் ராஜஹம்சத்தினால அதுபோல இந்த இந்த முனிவரானவர் இந்த கமண்டலுனா உபசோபமானம் முனிம் அகம் அபஷ்யம் சரியா மேல அடுத்தது சம்பிபாகம் ஆஹ் என்ன அப்படின்னா அச்சலானாம் அந்த ஸ்திரத்துவம்ங்கிறது அச்சலங்களோடு அப்புறம் காம்பீரியன சாகரானாம் கம்பீரத்தா ஒரு டெப்த்து இல்லைன்னா ஒரு ஸ்டர்ன்னஸ் இருக்குது பாருங்க அது வந்து சாகரத்தோடு சமுத்திரத்தோடு தேஜஸா சவிதுகு அவருடைய தேஜஸ்ங்கிறது சூரியனோடு பிரஷமேன துஷார ரஷ்மேகே பிரசமனம் அப்படின்னா ரொம்ப பீஸ் ரொம்ப குவைட்டாக இருக்கிறது ரொம்ப சாந்தியா சாந்தி ரூபமாக இருக்கிறது வந்து எதோட கம்பேர் பண்ணப்படுறது அப்படின்னா குளுமையான சந்திரனோட ஒளியோடு கூட நிர்மலதையா அம்பரதலசிய அவருடைய அந்த சேஸ்டிட்டி இல்லைன்னா அந்த ப்யூரிட்டி அப்படிங்கிறது ஆகாசத்தோட சம்விபாகம் இவை அதாவது இவர்கிட்ட எல்லாம் இருக்கு எது இருக்குது ஸ்தைரியம் காம்பீரியம் தேஜஸ் பிரசமனம் நிர்மலதா இது எல்லாமே வந்து இவர்கிட்ட இருக்கான் இவர் வந்து ஆகாசத்தோட இவர் வந்து ஸ்தைரியத்தை வந்து மலைகளோட ஷேர் பண்ணிக்கிறார் சம் விபாகம் இவ இவைகளோடு ஆகாஷ் மலைகளோட ஸ்தைரியம் சம்விபாகம் குர்வானம் இவ மலைகள் தனக்கு இருக்கிற அந்த ஸ்திரதா அந்த ஸ்தைரியங்கிற ஒரு குணத்தை இவர் யாரோட பங்கு போட்டுக்கிறார் அப்படின்னா அந்த அச்சலத்தோட பங்கு போட்டுக்கிறாராம் அதே மாதிரி தங்கிட்ட இருக்கின்ற காம்பீரியங்கிற ஒரு குணத்தை சாகத்துக்கு கொடுக்கறாராம் அப்புறம் தேஜஸ்ஸுங்கிற ஒரு குணம் இவர்கிட்ட இருக்குது இவருடைய தேஜஸ் ஸ்வாவம்ங்கிறது சூரியனோட ஷேர் பண்ணிக்கிறார் அப்புறம் பிரசமங்கிற அந்த ஸ்வபாவங்கிறது அந்த குளுமையான ஒளியை உடைய அந்த சந்திரனோட ஷேர் பண்ணிக்கிறார் அப்புறம் நிர்மலம் அவருடைய அந்த சேஸ்டிட்டி அந்த பியூரிட்டி அப்படிங்கிறத ஏதோட ஷேர் பண்ணிக்கிறார்னா ஆகாஷத்தோட விபாகம் பண்ணிக்கிறார் அப்படி இருக்கின்ற தம் முனிம் அகம் அவசியம் சரியார்கா அதாவது பூர்வோக அசிய ஏவ ஆசன் கிஞ்சித் கிச்சித் விபிய சாகராதிப்பா ஸ்திதம் தம் அப்பஷ்யம் இது பாவா ஸோ இந்த மேல் குறிக்க குறிப்பிட்டுள்ள குணங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ரிஷிகிட்ட இருக்குது ஜாபாலி ரிஷிகிட்ட இருக்குது அவர் வந்து தங்கிட்ட இருக்கிற அந்த ஸ்தைரியம் அந்த ஸ்திரதாங்கிற ஒரு குணத்தை யாரோடு ஷேர் பண்ணிண்டார் மலைகளோட ஷேர் பண்ணிட்டார் அதனாலதான் மலைகளுக்கு வந்து அந்த ஒரு வந்து வந்திருக்கு அப்புறம் சாகரத்துக்கு வந்து எங்கேருந்து பா வந்து இப்படி ஒரு காம்பீரியம் வந்தது அப்படின்னா ஜாபாலி கிட்டேந்து வந்தது ஜாபாலி தங்கிட்டே இருக்கிற அந்த காம்பீரிய குணத்தை அதுக்கு கொடுத்தார் அதே மாதிரி சவிதாக்கு வந்து எங்க வந்து ஒரு தேஜஸ்து தேஜகாங்கிறது எங்கேருந்து இருக்குன்னா இவர் அப்புறம் அந்த குளுமையோட குளுமையான ஒளியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த சந்திரன் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சாந்த ஸ்வபாவத்தை பரவுறது பரப்புறது உலகத்தில் அந்த சாந்த ஸ்வபாவங்கிறது அது எங்கேருந்து அலாப்ட் இருக்கு யார் கொடுத்தா அதுக்கு அப்படின்னா சாக்ஷா இந்த ஜாபாலி ரிஷிக்கிட்டேருந்து தான் போயிருக்கு அப்புறம் அந்த ஆகாசத்தில் ஒரு ஸ்வச்சதா ஒரு நிர்மலதாங்கிறது காணப்படுறதோனோ அது யார்கிட்டேந்து வந்தது அப்படின்னா அந்த ஜாபாலி ஜாபாலி வந்து தன்கிட்ட இருக்கிற விஷயங்களை அவளோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது உத்ரேக்ஷா திருப்பியும் சரியா குர்வானம் சம்விபாகம் குருவானம் இவ சோ அதனால என்ன என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அவைகளுக்கு என்ன ஸ்திரத்தாவோ அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு ஸ்திரதா அவர் அந்த சாகரத்துக்கு என்ன ஒரு காம்பீரியமோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருக்கு ஸோ வந்து அதை வந்து உட்பிரேட்சையா கவி வந்து இந்த மாதிரி அதை வந்து குறைச்சி இவரை ஏத்தி சொல்ற மாதிரி சொல்றத ஜுஜாதிபத்தியம் கமலாசனம் இவ ஆசிரம குரு ஜர சந்தன தரும் இவ புஜங்க நிர்மோக தவள ஜட்டாகுலம் பிரசஸ்த வாரணம் இவ பிரலம்ப கர்ணபாலம் ப்ரகஸ்பதி இவ ஆஜன்ம வர்ஜித கச்சம் திவசம் இவ உத்யத் அர்க்க பிம்ப பாஸ்வர முகம் உத்யத்

அடைந்த அடைந்தவிஜாதிபத்தியம் த்விஜம்னா உங்களுக்கு பட்சிகள் அந்த பட்சிகளுக்கு தலைவனாக எப்படி ஆச்சோ அந்த வைனதேயம் இவ அந்த வைனதேயனை போலவே இந்த ஜாவாலி முனிவரும் ஸ்வப்பிரபாவ தன்னுடைய பிரபாவத்தினால் ஒப்பாத்த அடையப்பட்ட த்விஜம் அப்படிங்கிறது இங்கே பிராமணன் பிராமணர்களுக்குள்ள ஆதிபத்தியம் ஒரு சிரேஷ்டத்துவத்தை அடைந்தார் அதுக்கப்புறம் கமலாசனம் இவ ஆசிரமகுரும் எப்படி வந்து அந்த இது கமலாசனம்ங்கிறது இங்கே பிரம்மா அவர் வந்து எப்படி வந்து ஆசிரம குரும் அப்படின்னா நாலு வர்ணாசிரமம் நாலு இருக்குல்ல அதுக்கு குருவாக எப்படி அந்த பிரம்மாவானவர் இருக்கிறாரோ அந்த பிரம்மாவை போல அந்த கமலாசனம் இவ இந்த ஆசிரமத்துக்கு குருவாக இவர் இருக்கார் சரியா ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது ஜரச்சந்தன தருமிவ புஜங்க நிர்மோக தவல ஜட்டா குலம் அதாவது எப்படி வந்து ஜரச்சந்தன தருமிவ ஒரு வயதான ரொம்ப பழைய ஒரு சந்தன மரம் அது அதுக்கு மேல எப்படி வந்து ஒரு நிஜ புஜங்க நிர்மோகம் ஜென்ரலி வந்து புஜங்கங்கள் வந்து சந்தன மரத்துல தான் இருக்கும்னு நம்ம நிறைய போயம் இல்லாமல் படிச்சிருக்கோம் சோ வந்து ஜரச்சந்தன தரும் இவ அந்த வயதான போல மரத்துல எப்படி ஒரு புஜங்கத்தினுடைய புஜங்கம்ங்கிறது சர்ப்பம் அந்த சர்ப்பத்தினுடைய நிர்மோகம் அப்படின்னா அந்த ஸ்லஃப் அந்த அந்த பாம்பு தன்னுடைய அந்த ஸ்கின்னை வந்து கைட்டி போடும்ல அந்த பாம்பினுடைய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் அது போல அந்த ஒரு பாம்பு வந்து எப்படி வந்து தன்னுடைய அந்த பாம்பினுடைய அந்த ஸ்கின்னானது ஒரு பழைய ஒரு சந்தன மரத்தை வந்து சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல இந்த முனிவருக்கு தன்னுடைய வெண்மையான அந்த ஜட்டாமுடி அப்படிங்கிறது இவருடைய இவருடைய சரீரத்தில் காணப்படுறது அப்படின்னா இந்த இடத்துல இவரை வந்து ஒரு சந்தன தருவுக்கு ஈக்குவலாகவும் அந்த சந்தன தருங்கிறது பழசான சந்தனத்தரு அதே மாதிரி இவர் வந்து வயதடைந்த இந்த முனிவர் புஜங்க நிர்மோக்க தவல ஜடாகுலம் ஜட் எப்படி வந்து புஜங்கத்தினுடைய நிர்மோக்கம் அந்த ஸ்லஃப் அந்த ஸ்லஃப்ங்கிறது தவலங்கிறது வெள்ளை அந்த வெள்ளையாக இருக்கின்ற அந்த பாம்பினுடைய தோலினால் ஆகுலம் வியாப்தமாக இருக்கப்பட்ட இருக்கின்ற அந்த சந்தனத்தருவை போல பழைய வயதான வெரி ஓல்டு ட்ரீ அதுபோல் இந்த முனிவரும் தன்னுடைய ஜட்டேன ஆகுலம் அந்த அவருடைய தவள ஜடாகுலம் தன்னுடைய அந்த வெண்மையான அந்த ஜட்டத்தினால் அந்த ஜட்டையினால் வியாப்தமாக இருக்கின்றார் சரியா ஓகேவா இருக்கா அதுக்கப்புறம் பிரசஸ்த வாரணபதிம் இவ பிரலம்ப கர்ணபாலம் ரொம்ப பிரசஸ்தம் ரொம்ப சர்வவித சுப லக்ஷணோபேதம்னு அர்த்தம் பிரசஸ்தன்னா பலவிதமான நல்ல லக்ஷணங்களோடு இருக்கின்ற ஒரு கஜபதி ஒரு யானையினுடைய தலைவன் போல பிரலம்ப கர்ணபாலம் அந்த யானையினுடைய தலைவனுக்கு அதாவது கஜபக்ஷத்தில் சொல்லணுன்னா அவைகளுக்கு பிரலம்பாக ரொம்ப நீண்டு விசாலமாக இருக்கின்ற கர்ணவ் அந்த காதுகள் அந்த அந்த ஸ்ரவணே அந்த காதுகளில் பாலாகனா முடி அவைகள் எப்படி இருக்கின்றதோ போல இந்த முனிவரும் அந்த வாரணபதிம் இவ அந்த கஜராஜாவை போல இவரும் என்ன பிரலம்ப கர்ணபாலம் இவருக்கும் நீண்ட சுதீர்கமான கர்ணங்கள் அதில் மேல் தூக்கி இருக்கப்பட்ட ரோமங்கள் அதோடு இருக்கின்ற முனிம் அகம் அபஷ்யம் அதுக்கப்புறம் என்ன ப்ரகஸ்பதிம் இவ ஆஜன்ம வர்தித கஜம் ப்ரகஸ்பதியை போல அந்த ப்ரகஸ்பதியை போல என்ன இவர் அப்படின்னா ஆஜன்ம வர்த்தித்த கச்சம் கச்சம் கச்சம்ங்கிறது கேஷம்ங்கிற ஒரு அர்த்தம் தன்னுடைய பிறந்த டைம்லேருந்து வளர்க்கப்பட்ட அந்த முடியோடு இருக்கின்ற முனி அகம் அபஷ்யம் ப்ரஹஸ்பதிக்கு சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா கச்சங்கிறது ப்ரஹஸ்பதியோட புள்ளையோட பேர் ஸோ ப்ரகஸ்பதி ஆனவர் குழந்தையிலேருந்து அந்த பிள்ளையை வளர்த்துண்டு வரார் அப்படிப்பட்ட அந்த முனியும் அகம் அபஷ்யம் அதுக்கப்புறம் திவசம் இவ உத்தியத் அர்க்க பிம்ப பாஸ்வர முகம் திவசம் நாட்களை போல டே திவசங்கிறது டியூரிங் த டேன்னு அர்த்தம் அந்த நாளை போல டே டைமை போல என்ன அந்த டே டைம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா உத்தியத் அர்க்க பிம்ப பாஸ்வர முகம் உதிக்கின்ற அந்த அர்க்கம் சூரியனுடைய பிம்பம் அந்த பிம்பத்தோடு இருக்கின்ற பாஸ்வரம்ங்கிறது ரொம்ப பழிச்சுன் இருக்கிற ஒரு முகத்தோடு இருக்கின்ற அந்த டே டைமை போல இவருடைய முகமும் எப்படி இருக்குது அப்படின்னா தேஜஸோடு இருக்குது உதிக்கின்ற உதயத்தை அடைந்த அந்த அர்க்க பிம்பம் அந்த சூரிய மண்டலம் போல பாஸ்பரம் ரொம்ப தீப்திமது ரொம்ப தேஜஸோடு இருக்கின்ற முகம் ஆனத் ஆனனத்தை வைத்து கொண்டிருக்கின்ற தம் முனிம் அகம் அபஷ்யம் அதுக்கப்புறம் ஷரத்காலம் இவ க்ஷீண வருஷம் ஷரத் போல க்ஷீண வருஷம் அப்படின்னா ஷரத்காலத்தில் ஷீண க்ஷீண வருஷங்கிறது சரத்காலத்தில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா மழை நீங்கப்பட்ட சரத்காலத்தை போலன்னு சொல்லணும் இவருக்கு சொல்லணும்னா சரத்காலத்தை போல க்ஷீண வருஷம் முனிவருக்கு சொல்லணும்னா பல ரொம்ப ஏஜ் ஆன பல வருஷங்கள் கடந்தவர்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற முனிம் அகம் அபஷ்யம் சந்தனும் இவ பிரிய சந்தனு ராஜாவுக்கு எப்படி வந்து சத்தியவிரத்த அவருடைய புள்ள பீஷ்மர் இல்லையா அந்த அந்த சந்தனுவுக்கு வந்து எப்படி வந்து சத்தியவிரதவன் ரொம்ப பிரியமானவனும் அந்த சந்தனுவை போல இவரும் என்ன அப்படின்னா ரொம்ப சத்தியத்தை சத்தியத்தை தன்னுடைய விரதமா வச்சுட்டு இருக்கார் சத்திய பாஷணமேவ விரதம் சத்தியத்தையே பேசுவது என்பது என்ற ஒரு விரதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற முனிம் அகம் அபஷ்யம் அம்பிகா கரதலமிவ அப்புறம் அம்பிகா கரதலமிவ ருத்ராட்ச வலய கிரகண நிபுணம் அதாவது அம்பிகா கரதளம் இவ அந்த அம்பிகாவினுடைய கர கரங்களை போல ருத்ராட்ச வலய கிரகண நிபுணம் அப்படின்னா அந்த அந்த அம்பிகாவை போல அவர் அவளுடைய கரத்தளத்தை போல இவர் வந்து அந்த ருத்ராட்சத்தை உருட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னா நிரந்தரம் ஜபம் முன்னின்ண்டே இருப்பார் அந்த ஜபத்துக்கோசரம் யூஸ் பண்ணப்படுற உபயோகிக்கப்படுகின்ற அந்த ருத்ராட்ச வலயசிய கிரகணே அந்த ஜபத்துக்கோசரம் உபயோகிக்கப்படுகின்ற அந்த அந்த ருத்ராட்சத்தை உபயோகிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற இவர் அந்த அம்பிகாவுக்கு சொல்லணும் அப்படின்னா ருத்ரஸ்ய அந்த சிவனுடைய அக்ஷினி அவனுடைய நேத்திரத்தில் அதே அதேவ வலையே அதை கிரகத் அதை வந்து கிரகணம் பண்ணிக்கிறதுல அந்த சிவனுடைய கண்களுக்கு இவள் பாத்திரமாகறதில் இவ வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அதை ஆச்சாதனே அதில் அதை அந்த ருத்ரனுடைய கண்களுக்கு இவள் வந்து விஷயமா ஆக்கும்படி தன்னை செய்து கொள்வதற்கு ரொம்ப இவ வந்து எக்ஸ்பர்ட் சரியா அதுக்கப்புறம் ஆ தாயார் வந்து சிவன் பெறுவாங்குடைய கண்ணை வந்து மூடுராங்கிற மாதிரி அம்பிக தன்னுடைய கையார வந்து சிவருவாடைய கண்ணை அது ஒன்று போட்டிருக்கார் இங்கே கீழே போட்டிருக்கார் அம்பிகா ஸ்வ கரதலைஹி சிவசிய அக்ஷினி ஆச்சாதயதி இது புராணி பிரசித்தம் சூப்பர் அம்பிகா வந்து தன்னுடைய கைகளினால் அந்த சிவனை சிவனை தன்னுடைய பதியான சிவனுடைய கண்களை ஆச்சாதயதி மூடுறா அதில் வந்து எக்ஸ்பர்ட் சரி ம் ஓகே ஓகே நான் வந்து எப்படி எடுத்துனேன்னா அவருடைய கண் பார்வைக்கு அவருடைய திருஷ்டிக்கு இவ பாத்திரமாறா அதில் அவருடைய கண் திருஷ்டியில் சதா சர்வகாலமும் இருக்கு தன்னை தன்னை வச்சிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள பார்வத்தின்னு நான் எடுத்துனேன் இதுவும் நான் ஓகே ஓகே சரி சரி கரெக்டு கரதளம் போய்டும் ஸோ அம்பிகாஸ்வ கரதலைஹி ஓகே சரி அது நல்லாயிருக்கு ஸோ அம்பிகா கரதளமிவ ருத்ராட்ச வலய கிரகண நிபுணம் அப்படிங்கிறது அம்பிகா தன்னுடைய கரங்களினால் அந்த ருத்ரா ருத்ரனுடைய அக்ஷங்கள் கண்களை மூடுவதற்கு சாமர்த்தியம் உள்ளவள் அப்படி இருக்கின்ற அந்த அம்பிகா கரத்தலம் இவ இவருடைய கரதலம் இவருடைய கரத்தலம்ங்கிறது ஜபம் பண்ணுறம்போது இட் இஸ் குவாய்ட் எக்ஸ்பர்ட் இன் ரோலிங் த இது மணி அதுக்கப்புறம் சிஷிர சமய சூரியம் இவ கிருத உத்தர உத்தராசங்கம் அதாவது சிசிர சமய சூரியம் இவ சீத்த காலம் சிஷிர சமயத்துல இருக்கின்ற அந்த சூரியனை போல கிருத உத்தர உத்தராசங்கம் அப்படின்னா உத்தராங்கம்ங்கிறது உத்தரிய வசனம் மேல் துண்டு அதை போட்டுருக்கார் எது போல அப்படின்னா சிஷிர காலத்து குளிர்காலத்துல இருக்கின்ற சூரியனை போல குளிர்காலத்தில் இருக்கின்ற சூரியன் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா உத்தராயண காலம்னு கொடுத்துருக்காரு சூரியன் எப்படி உத்தராயண காலத்தில் இருப்பாரோ அதுபோல் இவர் வந்து இந்த உத்தரியத்தை மேலே போட்டுருக்கிற இந்த முனியும் அகம் அப்பஸ்யாம் அப்புறம் வடவாநலம் இவ சந்தத பக்ஷியம் வடவானலம் அப்படிங்கிறது வ ஒரு வன்னி அது போல சதத பயோபக்ஷ்யம் எப்பொழுதும் பயக அப்படிங்கிறது துக்தம் இல்லைன்னா ஜலம் அதை பக்ஷியம் அதை பக்ஷணம் பண்ணிட்டு இருக்கார் அதை சாப்பிட்டுருக்கார் அவருடைய அந்த வடவானலம் பக்ஷத்தில் என்னன்னா ஜலத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்கார்

சமுத்திரத்தினுடைய ஜலத்தை குடிச்சுதோ அது ஏதோ ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஜலத்தை அது மாதிரி இவர் வந்து எப்பொழுதும் பயக புத்தமாக குடுக்கிற குடிக்கிறார் அப்படி இருக்கின்ற முனி அதுக்கப்புறம் சூன்ய நகரம் இவ தீன அநாத்த விபின்ன விபன்ன சரணம் சூன்ய நகரம் எப்படி வந்து ஒரு சூன்ய நகரமானது ஒரு அதாவது லோக ரஹித யாரும் இல்லாத ஒரு ஊரானது தீன ரொம்ப பைசா இல்லாதவா அநாதாகா ரொம்ப மனுஷா இல்லாத விபின்னா விபன்னாக ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கு சரணம் ஒரு ரக்ஷகமாக எப்படி ஒரு சூன்ய நகரம் இருக்குமோ அந்த சூன்ய நகரத்தை போல தீனர்களுக்கும் அநாத அநாதையாக இருக்கிறவாளுக்கும் சரணம் கஷ்டத்தில் இருக்கிற வாளுக்கும் சரணம் அப்படிங்கிறது யாருன்னா இவர் இவர் வந்து சரணாகதி கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் இருக்கின்ற முனி ஓகேவா பசுபதி மிவ பஸ்ம பாண்டு ரோமாஸ்லிஷ்ட சரீரம் பசுபதியை போல அந்த பரமசிவனை போல பஸ்மவது பாண்டூனி அதாவது பஸ்மத்தை போல வெள்ளையாக இருக்கின்ற யானி ரோமானி லோமங்கள் அவைகளினால் வியாப்தமான சரீரத்தை உடையவர் இவர் அங்கே வந்து பசுபதிக்கு சொல்லணும்னா பஸ்மனா அந்த அது அந்த பூத்தியா வெள்ளையாக்கப்பட்ட ரோமானி அவர் உடம்பு பூரா பஸ்மத்தை பூச்சின்னு இருக்கார் அதனால வெள்ளையாக்கப்பட்ட ரோமத்தோடு இருக்கின்ற சிவன் இங்க வந்து பஸ்மவத்து வெள்ளையாக இருக்கின்ற ரோமா ரோமாஸ்லிஷ்ட சரீரம் இவருக்கு அப்படிப்பட்ட பகவந்தம் ஜாபாலிம் அகம் அப்பஸ்யம் அப்படிப்பட்ட பகவானான அந்த ஜாபாலி முனிவரை அகம் அப்பஸ்யம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்ருது நம்ம வைசம்பாயனர் இதுக்கப்புறமும் வந்து ஜாபாலி வர்ணனம் தான் போயின்ட்டுருக்கு சரியா இதோட இந்த கிளாஸ்